சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னால் அலுவலாய்க் குழு கூட்டம் பேரவைத் தலைவர் தலைமையில் நடந்தது. அதில் அதிமுக சார்பாக, எதிர்க்கட்சித் தலைவர் சார்பாக நான் கலந்து கொண்டேன். சட்டமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பே கிடைப்பதில்லை. ஒவ்வொரு தொகுதியிலும் அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல பொது பிரச்சனைகள் இருக்கிறது. விவசாயிகளுடைய பிரச்சனை, பொதுமக்களுடைய பிரச்சனை, பல அடிப்படை திட்டங்கள் நிறைவேற்றவில்லை என்ற பிரச்சனை இருக்கிறது. இதெல்லாம் சட்டமன்றத்தில் தான் எடுத்துரைக்க முடியும். சட்டமன்றத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த முறை 3 நாட்கள் தான் முடிப்போம் என்று அந்த கூட்டத்திலே முடிவெடுத்தார்கள். இதில் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் வாய்ப்புன்னு சொல்லிட்டாங்க. இதில் அதிமுகவுக்கு அது உடன்பாடு இல்லை என்று நாங்கள் இந்த வாரம் முழுவதும் வைக்க வேண்டும், 10 நாட்கள் வைக்க வேண்டும், இல்லாட்டி இந்த வாரம் முழுவதுமாவது வெள்ளிக்கிழமை வரையாவது வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். ஆனால் அதுக்கு உடன்படவில்லை. இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருடத்துக்கு 100 நாட்கள் சட்டமன்றம் நடத்துவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இதுவரையிலுமே 100 நாட்கள் நடத்தவில்லை. இன்றைக்கு நிறைய சட்டமன்ற உறுப்பினருக்கு பேச வாய்ப்பே கிடைப்பதில்லை. அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவர் பேசும் பொழுது இன்னைக்கு கூட காவிரி பிரச்சனைக்காக தீர்மானம் கொண்டு வரும் பொழுது விவசாயிகளுடைய பிரச்சனைகளை, விவசாயிகளுடைய வேதனைகள் எல்லாம் எங்களது எதிர்க்கட்சி தலைவர் எடுத்து வைத்தார். இன்றைக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் பேசும் பொழுது, அதே போல சட்ட ஒழுங்கு பற்றி பேசும் பொழுது சட்டமன்றத்திலே காவல்துறை மானியத்தில் பேசும் பொழுதெல்லாம் அவருடைய பேச்சு ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை நேரடியாக. ஆகவே இதையும் நாங்கள் பலமுறை கோரிக்கையாக வைத்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேரடியாக சட்டமன்றத்துடைய விவாதத்தை எல்லாம், நடவடிக்கை எல்லாம் ஒளிபரப்பு பண்ணணும். அதையும் நிறைவேற்றவில்லை. ஆகவே சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பேச உரிமை இல்லை. நாட்களும் மிக குறைவாக நடத்துகிறார்கள். வருத்தமாக இருக்கிறது. அதிமுக சார்பாக, எதிர்க்கட்சித் தலைவர் சார்பாக அதுக்கு உடன்படாமல் நாங்கள் எங்களுடைய அப்ஜெக்ஷனை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு வந்தோம். அதிகமான ரீசன் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு நாட்டில். 2 நாள்ல தான் பேசுறதுக்கே 1 நாள் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி முடிக்கிறதுன்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணாங்க. நாங்கள் இப்போ சொன்ன எடுத்துரைத்தோம். நிறைய பிரச்சனைகள் நாட்டில் இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. உரிமை பிரச்சனை இருக்கிறது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த காவிரி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் பேசுவதற்கு சட்டமன்றம் தான். சட்டமன்றத்தில் பேசினா தான் தீர்வு கிடைக்குன்னு சொல்லி போட்டு எம்எல்ஏ எல்லாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றாங்க. அந்த அத்தனை எம்எல்ஏயும் பார்த்தீங்கன்னா அதிமுக மட்டுமல்ல, இன்னைக்கு எல்லா கட்சியுடைய எம்எல்ஏயும் அது எதிர்பார்ப்பு இருக்காங்க. ஆனால் அதை நடத்த மாட்டேங்கிறாங்க. இது இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முறைதான் இப்ப இருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் தான் இப்படி குறைச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த அதை நாங்கள் எடுத்துரைத்தோம். கண்டிப்பாக நீண்ட நாள் நடத்த வேண்டும் என்று சொன்னோம். அதுக்கு உடன்படவில்லை. ஆகவே அதை கண்டிப்பாக வருங்காலத்திலாவது நடத்த வேண்டும். பொதுமக்கள் பிரச்சனையை எடுத்துரைக்க முடியவில்லை என்று வலியுறுத்தி நாங்கள் வந்திருக்கோம். 2 நாள் பங்கேற்கிறீங்கல்ல, நீங்க வச்ச கோரிக்கை ஏற்கல, இந்த 2 நாள் வச்ச கோரிக்கை ஏற்கல. திரும்ப எங்களுடைய திரும்ப நாளைக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட நம்ம கலந்துக்குவோம். அது மட்டும் இல்ல, நாங்க எப்பவுமே பங்கெடுப்போம். வெளிநடப்பு ஒரு பிரச்சனைக்கு வெளிநடப்பு பண்ணிட்டு திரும்ப போய் பங்கெடுப்போம். இது சட்டமன்றத்தில் சட்டமன்றம் எங்களுக்காக, எங்களுடைய நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள், மக்களுடைய பிரச்சனை பேசுறது. எங்களுடைய கோரிக்கையை அதிக நாட்கள் நடத்த வேண்டும் என்பதுதான். இப்ப 2 நாட்கள் நடத்துறாங்க, 2 நாட்கள் பங்கெடுக்காம போனா அப்புறம் என்ன பங்கெடுக்கவே இல்லைன்னாங்க. அது இல்லை, நீண்ட நாள் நடத்த வேண்டும். எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் கேட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் கேட்டாங்க, கம்யூனிஸ்ட் கேட்டாங்க, பாட்டாளி கட்சி கேட்டாங்க. எல்லா கட்சியும் கேட்டும் கூட அவங்க அதை நிராகரிச்சுட்டாங்க. அதைத்தான் உங்களுக்கு பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக சொல்றோம். இதை உங்க பத்திரிகை மூலமா போனதுக்கு அப்புறமா இனி அடுத்த கூட்டத்தொடருக்காக அதிநாட்டு நடத்த வேண்டும். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் அவங்க செய்யறது சொன்னது இது செய்யறது இல்லை, இதாவது செய்யணும். ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இது மட்டுமல்ல, இன்னைக்கு காலையில் கூட பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கடிதம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதிமுக எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு ஈரோடும் அதே போல் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அதிமுக எங்களுக்கு பொதுச்செயலாளர் எதிர்கட்சித் தலைவர் இன்றைக்கு துணைத் தலைவருடைய பிரச்சனைக்கு தொடர்ந்து நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் வைத்து கொடுத்துட்டே இருக்கிறோம். அதையும் உரிமையை எங்களுடைய உரிமையை அதையும் புறக்கணிக்கிறாங்க. ஆகவே சபாநாயகருடைய இந்த போக்கு தன்னிச்சையாக இருக்கிறது. அதையும் நாங்கள் கண்டித்து அங்கே பேசணும். கண்டிப்பாக இது தொடருமானால் எதிர்க்கட்சித் தலைவர் பேசிட்டு அடுத்த நடவடிக்கை போவோம். நன்றி.